ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம JL50யோட மூணாவது எபிசோட தான் பார்க்க போறோம். நீங்க இந்த வீடியோவுக்கு புதுசா இருந்தீங்கன்னா முதல்ல எபிசோடு 1 and 2 பார்த்துட்டு வந்துருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், அப்பதான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். யாரெல்லாம் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்களோ அவங்கெல்லாம் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் நாம் போடுற எஃபர்ட் உங்களை வந்து சேரும், எனக்கும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த தேர்ட் எபிசோடோட பேரு த அன்ஃபோல்டிங். போன எபிசோடோட எண்டிங்ல பிசி மித்ரா யாருன்னு கொரங்கோ விசாரிச்சு சொன்னதுக்கு அப்புறம் சாந்தனு பிசி மித்ராவோட வீட்டுக்கு வராரு. அங்க மித்ராவோட பையன் மட்டும்தான் தனியா இருக்காரு. அவர்கிட்ட தன்னை ஒரு சிபிஐ ஆபீசர்னு காட்டிக்காம தான் ஒரு யூனிவர்சிட்டியில ஒர்க் பண்றதாகவும், அங்க இந்தியன் சயின்ஸ் ஹிஸ்டரி எக்ஸிபிஷன் நடத்த போறதாகவும், அதுக்கு ப்ரொஃபஸர் மித்ராவோட பழைய தீசிஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் நாங்கள் எக்ஸிபிஷனில் வைக்கலான்னு இருக்கோம், கொஞ்சம் உதவி பண்ண முடியுமான்னு சாந்தனு கேட்குறாரு. அவரும் உள்ள கூப்பிட்டு போய் ப்ரொஃபஸர் மித்ராவோட பழைய ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குறாரு. நீங்கள் ஃபைல்ஸை பார்த்துட்டே இருங்க, நான் உங்களுக்கு டீ போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்ட்டு உள்ளே போயிடுறாரு. அந்த டைமில் சாந்தனு ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது அதில் ப்ராஜெக்ட் ஏன்னு ஒரு ஃபைல் இருக்குது, அதை எடுத்து புரட்டி பார்த்தா அதில் ஏரோப்ளேன் படம் வரைஞ்ச சில பேப்பர்ஸ்லாம் இருக்குது. அந்த ஃபைலை மட்டும் எடுத்துக்கிட்டு ப்ரொஃபஸர் பையன்கிட்ட வந்து நான் மட்டும் எடுத்துட்டு போறேன், அடுத்த வாரம் வந்து கொடுத்துறேன், அப்ப நான் வந்து டீ சாப்பிடறேன்னு சொல்லிட்டு திரும்புறாரு. அங்க செவுத்துல ஒரு போட்டோ இருக்கு. அந்த போட்டோவை பார்த்தா அப்படியே அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய பேசஞ்சர் மாதிரியே இருக்கு. அவர் தான் எங்க அப்பா பிசி மித்ரா. இது எப்போ எடுத்த போட்டோ அப்படின்னு சாந்தனு கேட்குறாரு. இதுதான் அவர் கடைசியாக எடுத்தது அவர் காணாமல் போகிறதுக்கு முன்னாடி அப்படின்னு அவர் பையன் சொல்றாரு. அங்க சீனை கட் பண்ணி ஹாஸ்பிட்டலில் நர்ஸ் ஃபுட் எடுத்துகிட்டு வந்து வச்சு மித்ராவை சாப்பிட சொல்கிறாங்க. அப்போ அந்த நர்ஸ் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல், இந்த மொத்த பிளேன்லேயே நீங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் உயிர் பிழைச்சிருக்கீங்க, நீங்கள் எவ்வளோ லக்கி தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொருத்தர் யார் அப்படின்னு மித்ரா கேட்டுட்டு அங்கேருந்து வந்து பிஹுவோட முகத்துல தலகாணிய வச்சு அழுத்தி கொல்ல பாக்குறாரு. அதுக்குள்ள நர்ஸ் வந்து கத்தி சத்தம் போட்டு எல்லாரையும் கூப்பிட்டுறாங்க. அப்போ நர்ஸ் கழுத்துல கத்தியை வச்சு ரூம்ல இருந்து வெளில கூப்பிட்டு வர்றாரு. அந்த டைம்ல கரெக்டா சாந்தனும் வந்துடுறாரு. நீங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாது, நம்ம பேசலாம் அப்படின்னு சாந்தனும் சொல்றாரு. எனக்கு பேசலாம் நேரம் இல்ல, நான் உடனடியா போய் ஆகணும்னு அந்த நர்ஸை தள்ளி விட்டுட்டு கதவை தாப்பா போட்டுட்டு போயிடுறாரு. சாந்தனும் கீழே வரத்துக்குள்ளார அங்க இருந்து ஆம்புலன்ஸ் எடுத்துக்கிட்டு மித்ரா கிளம்பிடுறாரு. அங்க வந்த டாக்ஸில ஏறி சாந்தனும் அந்த ஆம்புலன்ஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாரு. கொஞ்ச தூரம் சேசிங்க்கு அப்புறம் ரெண்டு பேருமே சிக்னல்ல மாட்டிக்கிறாங்க. அப்போ சாந்தனும் அங்கிருந்து இறங்கி வந்து அந்த ஆம்புலன்ஸை பாக்குறாரு. ஆம்புலன்ஸ் உள்ள மித்ராவை காணோம். அங்கங்கன்னு சுற்றி பார்த்தா அங்கே நடந்து போயிட்டு இருக்காரு மித்ரா. அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே சாந்தனுவும் போறாரு. மித்ரா போய் ஒரு சந்துக்குள்ளார பூந்துடுறாரு. அங்கே நிறைய சிலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அதனால சாந்தனுவும் கண்டுபிடிக்க சிரமப்படுறாரு. அந்த டைம்ல ஒரு கட்டையை எடுத்துட்டு வந்து சாந்தனுவை அடிச்சுட்டு அங்கேருந்து ஓடிடுறாரு மித்ரா. ஓடி வந்த மித்ரா நேராக ப்ரொஃபஸர் தாஸ் வீட்டுக்கு போறாரு. அங்கே சீனை கட் பண்ணி மறுநாள் காலையில் கொரோங்கோ சாந்தனுக்கு கால் பண்ணி பேசுறாரு. போலீஸ்லாம் ஹை அலர்ட்ல தான் இருக்காங்க, அவனை சீக்கிரமாக பிடிச்சிருவாங்க. அப்புறம் கொல்கத்தா ரிசர்ச் சென்டர்ல டாக்டர் பிஷ்வாங்கிறவர்கிட்ட நான் பேசிட்டேன், நீ போய் அவரை பாரு, அவருக்கு தான் ப்ராஜெக்ட் ஏவ பத்தின முழு விவரமும் தெரியும் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாரு. சாந்தனுவும் கொல்கத்தா சயின்ஸ் ரிசர்ச் சென்டருக்கு போயிட்டு டாக்டர் பிஷ்வாவை சந்திக்கிறாரு. அப்போ டாக்டர் பிஷ்வா என்ன சொல்றாருன்னா, நீங்க ப்ராஜெக்ட் ஏவ பத்தி தெரிஞ்சுக்கணும்னா 263 பிசிக்கே போகணும், கலிங்க போர் நடந்த காலத்துக்கு. சாம்ராட் அசோகா கலிங்க யுத்தத்துல லட்சக்கணக்கான பிணங்களை பார்த்தாரு. அப்பதான் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, யுத்தத்துல புத்தி கூர்மை, அறிவியல், தொழில்நுட்பம் இது எல்லாமே தவற பயன்படுத்தப்படுதுன்னு. அதனாலதான் அவரு அரசியல், போர்த்திறன், அப்புறம் அறிவியல் இதுல தலை சிறந்த 9 மனிதர்களை தேர்ந்தெடுத்து ஒரு ரகசிய சமூகத்தை உருவாக்குனார். அவங்க 9 பேரோட அறிவை பயன்படுத்தி 9 புத்தகங்களை எழுத சொன்னாரு. அந்த 9 புத்தகங்களோட தகவல்களும் தவறானவங்க கையில போயிடக்கூடாதுன்னு அதை ரகசிய இடத்துல மறைச்சும் வச்சாரு. அதுல முதல் புத்தகத்துல ப்ராபகண்டா அண்ட் சைக்கலாஜிக்கல் வார்ஃபேரை பத்தி இருக்கும். அதாவது மக்களோட எண்ணங்களை தன்னோட லாபத்துக்காக வெவ்வேறு விதமா மாத்தி அதை வச்சு ஆட்சி புரியறது. உதாரணத்துக்கு 2nd உலக போர்ல நடந்ததை சொல்லலாம். 2nd புத்தகத்துல ஆயுதமே இல்லாம ஒருத்தரை எப்படி கொலை பண்றதுன்னு போட்டிருக்கும். ஒரு சில பேர் சொல்லுவாங்க இந்த புத்தகத்தோட சில பக்கங்கள் மக்கள் கையில கிடைச்சி அதுல இருந்துதான் மார்ஷல் ஆர்ட்ஸ் உருவானதா சொல்லுவாங்க. 3rd புத்தகத்துல எல்லா விதமான தொலை தொடர்புகளை பத்தியும் போட்டிருக்கு, அதாவது கம்யூனிகேஷன்ஸ். பூலோக மனிதர்கள் விண்வெளியில இருக்க உயிரினங்கள் கூட எப்படி கம்யூனிகேட் பண்றதுன்னு போட்டிருக்கு. இன்னும் சொல்ல போனா வேதிக் விமானத்தை எப்படி கட்டுறதுன்னு கூட அதுல போட்டிருக்கு. இதைதான் நம்ம யூஎஃப்ஓன்னு சொல்லுவோம். உலகத்துல நிறைய இடங்கள்ல இந்த யூ
யூஎஃப்ஓவை பார்த்துருக்கிறதா ரிப்போர்ட் இருக்கு. ஸோ வெவ்வேறு புத்தகங்களில் வெவ்வேறு விஷயங்களை பற்றி எழுதப்பட்டிருக்கு. அதில் ஒரு புத்தகம் தான் டைம் ட்ராவல் பற்றினது. என்னது டைம் ட்ராவலை பற்றினதா அப்படின்னு சாந்தனும் இடையில கேட்குறான். அதுக்கு டாக்டர் பிஷ்வாவும் ஆமாம் டைம் ட்ராவல் பற்றினது தான், வெள்ளக்காரங்க நம்ம நாட்டை விட்டு வெளியேறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவங்களுக்கு இந்த புத்தகத்திலிருந்து சில பக்கங்கள் கிடைச்சிருக்கு. இந்த சப்ஜெக்ட் பற்றி இன்னும் தீவிரமாக ஆராய்ச்சி செய்ய ஒரு சில சயின்டிஸ்டை நியமித்து ஒரு குரூப்பை ஏற்படுத்தினாங்க. அந்த ரிசர்ச்சுக்கு பேர் தான் ப்ராஜெக்ட் அசோகா. அதை இன்னும் ஷார்ட்டாக சொல்லணும்னா ப்ராஜெக்ட் ஏ. இந்த ப்ராஜெக்டில் யூஸ்ஃபுல்லாக எதுவுமே கிடைக்கலன்னு வெள்ளக்காரங்க வெளியேறினதுக்கு அப்புறம் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்த ஃபண்டிங்கை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதனால் இந்த ப்ராஜெக்டை பல வருஷத்துக்கு முன்னாடியே ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. இந்த டைம் ட்ராவல் பாசிபிளா அப்படின்னு சாந்தனு கேட்குறான். இது வரைக்கும் புத்தகத்தில் மட்டும்தான் இருந்திருக்கு அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு, டைம் ட்ராவல் பண்ணணும்னா ஒரு மனுஷன் லைட் ஸ்பீடில் ட்ராவல் பண்ணணும். அதுக்கு தேவைப்படக்கூடிய சக்தி இது வரைக்கும் இந்த உலகத்தில் கண்டுபிடிக்கவே இல்லை. 1 trillion எலக்ட்ரோவாட்டுக்கு மேலே தேவைப்படும் அவ்வளோ எனர்ஜியை உங்களால் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. இதெல்லாம் நேரத்தை வீணடிக்கக்கூடிய விஷயம்தான் அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. அப்போ சாந்தனு, டாக்டர் பிஸ்வஜித் மித்ரா இந்த ப்ராஜெக்ட் ஏல எந்த அளவுக்கு கனெக்டா இருந்தாருன்னு உங்களால சொல்ல முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. அவர் இங்க வேலை செஞ்சாருதான், ஆனா தன்னை பத்தி யாருகிட்டயும் பெருசா சொன்னதில்லை. அவரை பத்தி உங்களுக்கு தெரியணும்னா ப்ரொஃபசர் தாஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. யாரு அந்த பிசிக்ஸ் ப்ரொஃபசரா? அவரு பிசிக்ஸ் ப்ரொஃபசர் இல்ல, குவாண்டம் பிசிக்ஸ், தி ஸ்டடி ஆஃப் ஸ்பேஸ் அண்ட் டைம். தாஸ் டாக்டர் மித்ராவுக்கு சில வருஷங்கள் அசிஸ்டண்டா வேலை பார்த்தாரு. அவரோட ரகசியங்களை ஷேர் பண்ற அளவுக்கு தாஸ் மேல ரொம்ப நம்பிக்கையா இருந்தாரு அப்படின்னு டாக்டர் சொல்லி முடிச்ச உடனே அங்கிருந்து ப்ரொஃபசர் தாஸ் வீட்டுக்கு சாந்தனு வந்துடுறான். நீங்க என்கிட்ட போய் சொல்லிருக்கீங்க ப்ரொஃபசர் தாஸ் அப்படின்னு சாந்தனு சொல்றான். அதுக்கு அவரு, உண்மையை சொல்லியிருந்தாலும் நீங்க யாரும் என்ன நம்பியிருக்க மாட்டீங்க. டாக்டர் மித்ராவுக்கும் இந்த ப்ராஜெக்ட் ஏவுக்கும் என்ன கனெக்ஷன்? ப்ரொஃபசர் மித்ராவோட அப்பா டாக்டர் தெபச்சந்திர மித்ரா இந்த ப்ராஜெக்ட் ஏல தான் வேலை பார்த்தார். இந்திய சுதந்திரத்துக்கு அப்புறம் இந்த ப்ராஜெக்டுக்கு வர வேண்டிய ஃபண்ட்ஸை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்புறம் இந்த குரூப்பும் கலைஞ்சி போச்சு. அதுக்கப்புறம் டாக்டர் தெபச்சந்திர மித்ராவே இந்த ப்ராஜெக்ட் ஏவை தனியாக கண்டினியூ பண்ண ஆரம்பித்தார். அவருடைய காலத்துக்கு அப்புறம் அவர் பையன் பிசி மித்ரா இந்த ரிசர்ச்சை தொடர ஆரம்பித்தார். கடைசியாக அந்த கோட்ஸையும் கண்டுபிடிச்சிட்டாரு. கோடை கண்டுபிடிச்சாரா அப்படின்னா டைம் மிஷினை கண்டுபிடிச்சிட்டாரா? இல்லை இல்லை, அவர் ஏற்கனவே இருந்ததை தேடி கண்டுபிடிச்சாரு அப்படின்னு ப்ரொஃபசர் தாஸ் சொல்கிறாரு. ப்ரொஃபசர் தாஸ், எனக்கு இந்த வெட்டி பேச்சுக்கெல்லாம் டைம் இல்லை. 35 வருஷத்துக்கு முன்னாடி JL50 ஃப்ளைட்டை ப்ரொஃபசர் மித்ரா தான் கடத்திருக்காருன்றது கன்ஃபார்மாக எனக்கு தெரியும். ஆனால் இதை நீங்கள் டைம் ட்ராவல்னு ஏன் கவர் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. இந்த ப்ராஜெக்ட் ஏலேருந்து தான் இந்த ஐடியாவே நீங்கள் எடுத்திருக்கீங்கன்னு நல்லா தெரியுது. எனக்கு தெரிய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், இதை ஏன் நீங்கள் டைம் ட்ராவல்னு சொல்லி கவர் பண்ணுறீங்க? யாரும் எதையும் கவர் பண்ண ட்ரை பண்ணல சாந்தனும், இது டைம் ட்ராவல் தான். நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உனக்கே தெரியும், நிறைய பேர் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, ஈவன் ஐன்ஸ்டைன் கூட டைம் அண்ட் ஸ்பேஸ் ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு. ஸ்பேஸ் டைமை இந்த பேப்பர்னு வச்சுப்போம். நீ பார்க்கும்போது இந்த இடம் காலியாக இருக்க மாதிரி தான் தெரியும், ஆனால் அது காலி இல்லை. யூசி பூமி ஒன்றும் அந்த இடத்துல தொங்கலை, அது இந்த ஸ்பேஸ் டைம் மேலே தான் இருக்குது. இப்போ ஒரு செகண்டுக்கு இப்படி வச்சுப்போம், இந்த பேப்பர் தான் ஸ்பேஸ் டைமோட ஒரு பகுதி. இந்த எட்ஜ் பாஸ்ட், இந்த எட்ஜ் ஃப்யூச்சர். நம்ம பூமி சுற்றுறதுனாலையும் சுற்றும்போது ஏற்படக்கூடிய விளைவுகள்னாலையும், அதாவது ரொட்டேஷன் அண்ட் ரெவல்யூஷன், இதனால் அக்கம் பக்கத்தில் இருக்க ஸ்பேஸ் டைமில் ஃபோல்ட்ஸ் ஏற்படும், அதாவது மடிப்பு ஏற்படும். பாஸ்ட்லேருந்து ஃப்யூச்சருக்கு போகிறதுக்கு 2 வழி இருக்குது. ஒன்று, இந்த முகனையிலேருந்து இந்த முகனை வரைக்கும் நேராக போகிறது, நாம் எல்லாரும் நேரத்தோட மெதுவாக போகிறது. இன்னொன்று, நம்ம ஆகாயத்தில் பூமிக்கு பக்கத்தில் ஸ்பேஸ் டைமோட நிறைய ஃபோல்ட்ஸ் ஏற்பட்டு கிடக்கு, அதாவது மடிப்புகள். அந்த மடிப்புகளுக்குள்ளார நிறைய துவாரங்கள் ஏற்பட்டு இருக்கு. அந்த ஹோல்ஸ் நம்மளை பாஸ்ட் அண்ட் ஃப்யூச்சருக்கு ரொம்ப சீக்கிரத்தில் கொண்டு போயிடும். அதை தான் வார்ம் ஹோல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. உனக்கு இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா இது ஒரு கதவு மாதிரி, இது வழியாக தான் நாம் டைம் ட்ராவல் பண்ணுவோம். ஆங்கிலேயர்கள் இங்கிருந்து போகிறதுக்கு முன்னாடி ஒரு புத்தகத்திலிருந்து அவங்களுக்கு ஒரு சில பக்கங்கள் கிடைச்சது. அதில் முழுமையடையாத அல்லது தீர்வு கிடைக்காத ஒரு சில ஃபார்முலாஸ் கிடைச்சது. அந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் நாம் சால்வ் பண்ணோம்னா நமக்கு ஒரு ரீடிங்ஸ் கிடைக்கும். அந்த ரீடிங்ஸை வச்சு நம்மளால் வார்ம் ஹோலோட எக்ஸாக்ட் லொக்கேஷனை கண்டுபிடிக்க முடியும். ப்ராஜெக்ட் ஏ இந்த கதவுகளை தான் தேடிக்கிட்டு இருந்தது. கடைசியாக ப்ரொஃபசர் மித்ரா இந்த ஃபார்முலாஸை சால்வ் பண்ணி இந்த டைம் டிராவல் பண்றதுக்கான கோடை கண்டுபிடிச்சாரு. ஆனா நான் கேட்ட கேள்விக்கு இது பதில் இல்லையே அப்படின்னு சாந்தனு சொல்றான். நான் அதை தான் சொல்ல வரேன். ப்ரொஃபசர் மித்ரா ஒரு மிகப்பெரிய ஜீனியஸ். அது மட்டும் இல்லாம அவர்கிட்ட அதிர்ஷ்டமும் இருந்துச்சு. அவரோட அப்பா மூலமா அவருக்கு எல்லாமே கிடைச்சது, பணம், புகழ், படிப்பு, அப்புறம் இந்த ப்ராஜெக்ட் ஏ உட்பட. அவரோட வாழ்க்கையின் ஒரே லட்சியமே இந்த ப்ராஜெக்ட் ஏ தான்.
ராத்திரி பகல்னு அந்த ஃபார்முலாவை சால்வ் பண்றதுலயே தான் அவர் இருந்தாரு. அவரோட குடும்பத்தை கூட அவர் கண்டுகிட்டது இல்ல. அப்படி ஒரு பைத்தியக்காரன் மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்தாரு. ரொம்ப வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் அந்த ஃபார்முலாவோட கோட்ஸை பிரேக் பண்ணாரு. நான் அன்னைக்கு அவர் வீட்டுக்கு போனப்போ அவர் சந்தோஷத்துல கொஞ்சம் கொஞ்சமா பைத்தியம் ஆயிட்டு இருந்தாரு. அவர் முழுமையா நம்பினாரு அவரால் டைம் டிராவல் பண்ண முடியும்னு. ஆனா அதை பண்றதுக்கு அவருக்கு ஒரு பிளேன் தேவைப்பட்டது. அப்போதான் நானும் ப்ரொஃபஸர் மித்ராவும் மெட்ராஸ்க்கு ஒரு கான்ஃபரன்ஸுக்கு போக வேண்டியிருந்தது. அவரு அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக அந்த பிளேனையே பயன்படுத்தலான்னு முடிவு பண்ணாரு. அவரு கம்யூனிஸ்டா இருந்ததுனால அவர் ஒரு பெரிய புரட்சியே பண்ணலான்னு இருந்தாரு. அது ஒன்றும் அவருக்கு பெரிய கஷ்டமான விஷயம் கிடையாது. ஏன்னா அப்போ வளர்ந்து வந்த ஏபிஐ இயக்கத்தோட ஒரு மெம்பராகவும் அவர் இருந்தார். அப்போ இருந்த ஏபிஐ இயக்கத்தில் டாக்டர்ஸ், சயின்டிஸ்ட் அப்புறம் இந்த பார்த்தோ மாதிரியான ஆளுங்களும் இருந்தாங்க. JL50 பிளைனை ஹைஜாக் பண்ணுறதுக்கு அவங்க தான் ப்ரொஃபஸருக்கு ஆட்களை கொடுத்தாங்க. ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ணுற விஷயம் எனக்கு தெரிஞ்சதுனால நான் அந்த ஃப்ளைட்டில் ஏறவே இல்லை, நான் பயந்துக்கிட்டு வீட்லேயே இருந்துட்டேன் அப்படின்னு ப்ரொஃபஸர் தான் சொல்கிறாரு. அப்போது இந்த ஃப்ளைட்டு 35 வருஷத்துக்கு காணாமல் போக போகுதுன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு சாந்தனும் கேட்குறான். இல்லை இல்லை அப்படி இல்லை, ப்ரொஃபஸர் மித்ராவோட கால்குலேஷன் படி இந்த பிளேன் 35 மணி நேரத்தில் திரும்ப வந்திருக்கும். ஆனா அவரோட கால்குலேஷன் ஏதோ தப்பாயிடுச்சு போல இருக்கு. அதனாலதான் 35 மணி நேரத்துல வர வேண்டியவரு 35 வருஷம் கழிச்சு வந்திருக்காரு. ப்ரொஃபஸர், நீங்க சொல்றத கேக்கிறதுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, ஆனா நீங்க சொல்றது எல்லாமே எனக்கு கதை மாதிரி தான் தெரியுது. எனக்கு தெரியும் நீ நம்ப மாட்டேன்னு, ஏன்னா நானே 35 வருஷத்துக்கு முன்னாடி இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பொய்யின்னு தான் நினைச்சேன். ஆனால் அன்னைக்கு காலேஜுக்கு வந்து JL50 ஃப்ளைட் போன வாரம் தான் கிராஷ் ஆச்சுன்னு என்கிட்ட சொன்னியே, அப்போ எனக்கும் ஷாக்காக தான் இருந்துச்சு. நீ சொல்கிறது உண்மையா பொய்யான்னு எனக்கும் தெரியல. அதனால் அந்த கிராஷ் சைட்டுக்கு நானே நேரில் போய் பார்த்தேன். அப்போவும் எனக்கு நம்பிக்கை வரல. அதனால் திரும்பவும் ஒன்னை ஃபாலோ பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். அங்கே போய் ப்ரொஃபஸர் மித்ராவை பார்த்தேன். என் கண்ணை என்னாலேயே நம்ப முடியல. ஏன்னா நான் 35 வருஷத்துக்கு முன்னாடி அவரை எப்படி பார்த்தனோ அப்படியே இருந்தார். அதுக்கப்புறம் எப்படி என்னால் நம்பாமல் இருக்க முடியும்? இப்ப என்ன சொல்ல வரீங்க, அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்த அந்த பேசஞ்சர் தான் ப்ரொஃபஸர் மித்ரான்னு சொல்றீங்களா? ஆமா, உண்மையாலுமே அவர்தான். ஓகே ப்ரொஃபஸர் தாஸ், என்னோட பெர்மிஷன் இல்லாம நீங்க இந்த ஊரை விட்டு எங்கேயுமே போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாந்தனு அங்க இருந்து கிளம்புறான். அப்ப திரும்பவும் ப்ரொஃபஸர் தாஸ் சாந்தனுவை கூப்பிட்டு, நேத்து ராத்திரி ப்ரொஃபஸர் மித்ரா என்னை சந்திக்க வந்திருந்தாரு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அங்கிருந்து ஃபிளாஷ்பேக்கு போறாங்க. ப்ரொஃபஸர் மித்ரா ப்ரொஃபஸர் தாஸ் வீட்டுக்கு வராரு. நான் பல வருஷமாக கண்ட கனவு இன்னைக்கு நிறைவேறிடுச்சு தாஸ், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு ப்ரொஃபஸர் மித்ரா சொல்கிறாரு. அதை கேட்டு ப்ரொஃபஸர் தாஸ், இதனால் அந்த பிளேனில் போன அப்பாவி ஜனங்க நிறைய பேர் இறந்துட்டாங்களே சார் அப்படின்னு சொல்கிறாரு. நான் கூட அதில் செத்துருக்க வாய்ப்பு இருக்குது தாஸ், இந்த உலகத்தில் நாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற பெரிய கண்டுபிடிப்புகளுக்கு பின்னாடி நிறைய இழப்புகள் இருந்திருக்கு தாஸ். ஆனால் அந்த பைலட் பொண்ணு அவள் இன்னும் உயிரோடு தான் இருக்கா, அவளுக்கு இந்த வார்ம் ஹோலோட லொக்கேஷன் தெரியும், அவளும் சாகணும் அப்படின்னு ப்ரொஃபஸர் மித்ரா சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் அந்த பொண்ணை கொல்லக்கூடாது சார் அப்படின்னு தாஸ் சொல்றாரு. நான் இப்ப என்ன வேணாலும் பண்ணலாம் தாஸ், நான் இப்ப போய் பார்த்தோ முஜிம்தார சந்திக்க போறேன். ஆனா பார்த்தோ ஜெயில இருக்கானே சார், அவன் இன்னும் 3 நாள்ல ரிலீஸ் ஆயிருவான்னு இன்னைக்கு பேப்பர்ல போட்டிருந்தது தாஸ் நான் படிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ப்ரொஃபஸர் மித்ரா கிளம்பிடுறாரு. அங்க பிளாஷ்பேக்ல சீனை கட் பண்ணி இங்க ப்ரொஃபஸர் தாஸ் வீட்டுல காட்டுறாங்க. ப்ரொஃபஸர் மித்ராவை சீக்கிரம் பிடிக்கணும் சாந்தனு, அவர் பார்த்தோவை சந்திச்சிட்டா அப்புறம் இந்த உலகம் என்ன ஆகுன்றதே நம்மளுக்கு தெரியாது. ஆனால் ஒரு வழி இருக்கு, நம்ம 1984 போக முடிஞ்சா அங்கே ப்ரொஃபஸர் மித்ராவையும் பார்த்தோவையும் தடுக்க முடிஞ்சா JL50 இங்கே கிராஷ் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் இங்கே AO-26 ஃப்ளைட் ஹைஜாக் ஆகவே ஆகாது. ஏபிஏங்கிற இயக்கம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முடிஞ்சு போயிடும். அது மட்டும் இல்லாமல் அந்த வாமுகளோட லொக்கேஷனை தப்பானவங்க கைக்கு போகாமல் தடுக்கலாம் அப்படின்னு ப்ரொஃபஸர் தாஸ் சொல்கிறாரு. ஆனால் சாந்தனு அதை நம்பாத மாதிரியே உட்காந்து நன்றி, வணக்கம்.